ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரே ஆள் இந்த மாதிரி மாட்டும்போது, இந்த மாதிரி நீங்கள் டேங்கு ட்ராலி ஏதாச்சும் மாட்டும்போது, வீல் கல் கட்டாமல் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஆகிடும். கல்லை கட்டாமல் எடுக்கும்போது லைட்டாக டச் ஆச்சுனாலும் இந்த மாதிரி கிராஸ் ஆகிடும். பாரு தாத்தாலே தெரியும். இது நம்ம கீழே இறங்காமலே அதை நேர் பண்ணுறது எப்படி, நேர் பண்ணி எப்படி நம்ம வண்டியிலேருந்து இறங்காமலே வந்து நேர் பண்ணி நம்ம மாட்டிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ தெரிஞ்சிக்கிறதுக்காக. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி வீலுக்கு நம்ம வீலுக்கு இது கல்லே கட்டணத்தில் தெரியும், அப்படியே நிறுத்தி கழட்டிட்டு அப்படியே போயினே தான் இருக்கிறது. இந்த மாதிரி கல் கட்ட கழுத்துறதும் தப்பு தான், ஏன்னா எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வீல் கல் கட்டிட்டு கலத்துறோம். மேக்ஸிமம் நாங்கள் இந்த இடத்துல பள்ளமாக இருக்கிறனால நாங்கள் கல் கட்டலை. இந்த மாதிரி நீங்கள் கல் கட்டாமல் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி கிராஸ் ஆகும், பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி கிராஸ் ஆகிறது நம்ம எப்படி நம்ம வண்டியில் உக்காந்துக்கும் போது, ஒரே ஆள் மாட்டும் போது வண்டியில் உக்காந்துக்கும் போது எப்படி நம்ம கீழே இறங்காமலே சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க அது எப்படி நேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ரிவேர்ஸில் வரும்போது கை லைட்டாக இந்த இடத்துல பட்டு லைட்டாக தூக்குனீங்கன்னா நேராகிடும். வாங்க மாட்டலாம். இப்போ மாட்டணும், பாருங்க எப்படி இறங்காமலே நேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி போய் லைட்டாக, இப்போ லைட்டாக நீங்கள் தூங்குனீங்கன்னா தெரியும், பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு நேராக வச்சு தூங்குனீங்கன்னாலே பாருங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஆகாது. இதை சொன்னோன்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.